வணக்கம் மக்களே, வண்டிக்கு என்ன டயர் வாங்கலாம், எந்த டயர் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மீட்டியோர் 350 ராயல் என்ஃபீல்டு. இது வந்து 140, 70, or 17 டயர் சைஸு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டயர் வந்து C8. இது வண்டியோடய வந்தது கிட்டத்தட்ட 21,000 kilometers மேலே ஓடிடுச்சு. ஸோ பயங்கரமாக தேஞ்சு கிட்டத்தட்ட 3 தடவை பஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ டைம் ஃபார் சேஞ்ச். ஸோ ஆஃப்ரோடுக்கு என்ன பை என்ன டயர் செட் ஆகும்னு பார்த்தப்போ, MRF-ல மோக்ரிப் மீட்டியோர் நல்லா இருந்து ரிவ்யூஸ் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அதான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 வருது. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக மிஷினில் வச்சு டயர் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் MRF போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு டயருமே மாற்றி கொடுத்துட்றாங்க. என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் வந்து நீங்கள் வெளியே கடையில் கொடுத்து எங்கேயும் போகாமல் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கிற ஷோரூம்ஸில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஸோ இதை நம்ம வாங்கின புது டயர், இதை அவர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ப்ராசஸ் நல்லா இருந்தது, நல்லாவே பண்ணார் அவர். ஏதோ லிக்விட்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ட் பண்ணாங்க, ஐ மீன் அந்த மிஷினில் வச்சு இது பண்ணாங்க. அது நல்லா அழகாக அது அப்படியே அழகாக அப்படியே உட்காரும். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் பார்த்தீங்கன்னா அந்த டயரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000, அப்புறம் வந்து சில வெப்சைட்ஸில் வந்து 4500 மேலே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் MRF ஷோரூம்லேயே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3500 தான். உங்களுக்கு டயரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே மாட்டி கொடுத்துருவாங்க. நான் பாருங்கள் என்ன அழகாக ரொட்டேட் ஆகுது அப்படின்ட்டு. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வெளியே போய் கடையில் கொடுத்தீங்கன்னா போட்டு அதை அடி அடினு அடித்து உள்ளே இறக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது இதில். ஓகே, இது ஃபினிஷ் பண்ணி மாட்டியாச்சு இந்த டயரை. அவங்க இப்போது ஃபைனலாக அது எப்படி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண எப்போ இருக்குன்னு பார்ப்போம். ரெடி, 1, 2, 3 பார்த்தீங்களா, மாஸ் செட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இருக்கிறது பெங்களூரில், நிறைய ஆஃப்ரோடிங்லாம் போவேன். ஸோ அதனால தான் ஆஃப்ரோட் பைக் வீல் சூஸ் பண்ணேன்.